பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் காவல்துறையினர் தங்களின் கடமையை ஆற்ற வேண்டும் என்று டிஜிபி லத்திகாச்சாரன் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 2010 ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட 4054 இரண்டாம் நிலை காவலர்களுக்கான பயிற்சி முகாம் தமிழகம் முழுவதும் உள்ள 24 பயிற்சி மையங்களில் நடைபெற்றது. ஏப்ரல் 1 தேதி முதல் செப்டம்பர் 6 தேதி வரையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் சென்னை அசோக் நகர் பகுதியில் உள்ள தற்காலிக காவலர் பயிற்சி பள்ளியில் 200 பெண் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடிவடைந்ததை ஒட்டி அவர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக போலீஸ் டிஜிபி லத்திகாச்சரன் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக பயிற்சி பெற்ற பெண் காவலர்களுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், எவ்வித பாகுபாடும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். நம்மிடம் வரும்பவர்கள் அனைவரையும் ஏழை, பணக்காரர், முக்கிய நபர் அல்லது சாதாரண நபர் என்ற வித்தியாசம் பார்க்காமல் சமமாக பவித்து அவருக்கு உரிய மரியாதையை நாம் அளிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு செயல்பட்டால் தமிழக காவல்துறையின் மதிப்பு மேலும் மேலும் உயரும் என்பது உறுதி. பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் காவல்துறை பயிற்சி பள்ளியின் கூடுதல் இயக்குநர் சேகர், பயிற்சி பள்ளியின் தலைவர் அமரேஷ் ஜாரி மற்றும் பயிற்சி பள்ளியின் முதல்வர் ஜெயகௌரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.